ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெஷோஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ஒரு சிம்பிளான இன்ஸ்டன்ட் கேக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுவும் நம்ம பிரெட்ல இது செய்ய போகிறோம். பேக்கிங் செய்ய தேவையில்லை. இப்போ நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்கிறதுக்கு வீட்டில் நம்ம இருக்கிற பிஸ்கட்டை நான் எடுத்துருக்கிறேன். எந்த பிஸ்கட்னாலும் பரவாயில்ல, அதுவும் நமக்கு சாக்லேட் ஃப்ளேவராக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இப்போது இந்த பிஸ்கட்டில் இருக்கிற க்ரீமெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி இந்த பிஸ்கட்டை நம்ம பொடி பண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிஸ்கட்டில் இருக்கிற க்ரீமெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இதை நம்ம இப்போ பொடி பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா பொடி பண்ணி இதை நம்ம ஒரு ரெண்டு செட்டாக எடுக்க போகிறோம். ஒரு செட்டை நம்ம கேக்குக்கு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு செட்டை நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இதில் நான் இப்போ ஒரு 3 டீஸ்பூன் நான் இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதை நம்ம வந்து ஃபைனலாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இதை நம்ம வந்து தனியாக ஒரு பவுல் இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் ஒரு செட்டில் நம்ம இது வந்து ஆற வச்ச பால், அதாவது பாயில் பண்ணி ஆற வச்ச பாலை நான் இதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கட்டியே மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நம்ம ரெடி பண்ண அப்புறம் அடுத்த ப்ராசஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது நான் 1 டீஸ்பூன் சுகர் எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி இதை நம்ம வந்து தனியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம வந்து சுகர் சிரப்பு நம்ம செய்கிறதுக்காக நம்ம இதை வந்து இதை நம்ம இப்போ பண்ணுறோம். இப்போ இந்த சுகர் சிரப் நமக்கு ரெடியான அப்புறம் அடுத்த ப்ராசஸ் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இதுக்கு நான் இப்போ 4 ஸ்லைஸ் பிரெட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பிரெட்டில் இருக்கிற ஓரங்களை நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்ல பர்ஃபெக்டான கேக் மாதிரி நமக்கு இருக்கும். நம்ம இந்த கேக்கை நம்ம 5 பிரெட் இல்லைன்னா 6-7 பிரெட்டு கூட நம்ம யூஸ் பண்ணி செய்யலாம். நான் இது இப்போ சிம்பிளாக 4 பிரெட் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போது ஓரங்களை எல்லாமே நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். நல்லா பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுருக்குறோம். இதெல்லாம் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒரு க்ரீம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, பிஸ்கட் பவுடரில். அதை நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் மாதிரி அப்ளை பண்ணி இதுக்கு மேலே நான் இப்போ 1 பிரெட்டை வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம நார்மலாக கேக் செய்யப்போது நமக்கு சுகர் சிரப் அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி சுகர் சிரப் அப்ளை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீமை நம்ம 1 ஸ்பூன் நம்ம அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸ்ப்ரெட் பண்ணி முடித்தப்புறம் அடுத்த லேயர் ஆஃப் பிரெட்டை நம்ம அது மேலே வைக்கலாம். அதே மாதிரி தான் சுகர் சிரப் அப்ளை பண்ணுறோம். மறுபடியும் 1 டீஸ்பூன் அந்த க்ரீமை ரெடி பண்ணி வச்சுக்கிற க்ரீமை நம்ம அப்ளை பண்ணி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எவ்வளோ ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்குறோமோ அவ்வளோ ஸ்லைஸ் பிரெட்லேயே நம்ம இதை வந்து அப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற 4 ஸ்லைஸ் பிரெட்டையும் நம்ம வந்து நல்ல லேயராக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம மீதி இருக்கிற அந்த க்ரீமை நம்ம அந்த 4 சைட்லேயும் நம்ம அப்ளை பண்ணி அதை நம்ம வந்து நல்லா கவர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பிஸ்கட் பவுடர், அந்த பிஸ்கட் பவுடரை யூஸ் பண்ணி நம்ம சைடில் நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஒரு டெக்கரேஷனுக்காக நம்ம 4 சைடும் நான் இதை வந்து நம்ம நல்லா டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ஆப்ஷனல் தான். நம்ம தேவைன்னா நம்ம தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இல்லை நோ ப்ராப்ளம், இதை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா 4 சைடை இதை நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டாக இருக்கும் அதுக்காக தான். இப்போ நம்ம 5 பிஸ்கட் பவுடர் யூஸ் பண்ணி கொஞ்சம் டாப்பில் நம்ம வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இது தேவைன்னா நம்ம பண்ணிக்கலாம், இல்லைன்னா நமக்கு சிம்பிளாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இவ்வளோ ஒரு சிம்பிளான சமயத்தில் ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரெட் கேக் நம்ம செஞ்சுருக்குறோம். பேக்கிங் தேவையில்லை. இவ்வளோ சூப்பராக ஒரு இன்ஸ்டன்ட் கேக் நமக்கு இப்போ ரெடி. வீட்டில் ஏதாவது லெஃப்ட் ஓவர் பிஸ்கட்டோ அல்லது லெஃப்ட் ஓவர் பிரெட் இருந்ததுன்னா நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ ஒரு டெக்கரேஷனுக்காக செரி ஃப்ரூட் நான் மேலே வச்சுருக்கிறேன். இதில் நான் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் நான் இப்போ கொடுத்துருக்குறேன், இதை பார்த்துக்கோங்க.
ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிஷோஸ் கிச்சனை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிஷோஸ் கிச்சன்.